வணக்கம். இன்றைக்கி நாங்கள் ஆக்சிஸ் பேங்க் 500 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி 3 லாட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸில் போய்கிட்டு இருக்கு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலோடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். அதில் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்ஜி வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு ஓப்பனிங்லே நல்ல ஒரு பயங்க ஆப்பர்ச்சுனிட்டி காட்டுச்சு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனதே வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுத்து மார்க்கெட் 475 மேலே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிரேக் அவுட்டு. அடுத்து எங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு வச்சுக்கிட்டோம். எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்கல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்துக்கிட்டு இருந்தது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ஹேண்டில்லே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆச்சு. பிரேக் அவுட்டும் மேலே வந்து கிடச்சிச்சு. ஸோ மேலே பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 485 ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரக் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு 485 வந்திருக்கு, ஒரு லாட் செல் பண்ணலான்ட்டு ஒரு லாட் செல் பண்ணோம். ஸோ ஒரு லாட் செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 9000 கிட்ட ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ரெண்டு லாட் பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் இருக்குது. ஸோ இதை நாங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இதையும் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். ப்ரீவியஸாக பையிங் ட்ரெண்ட் வரையில் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பையிங் ட்ரெண்ட் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா 468லேருந்து 474 வரைக்கும் ஏறி இருந்துச்சு இன்ட்ராடேயில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்டு கிட்ட தான். ஸோ 5 பாயிண்ட்டுன்றதான் மேக்ஸிமம் கேப் அப்படின்றது எங்களுக்கு வந்து தெரிஞ்சு. இப்போயும் வந்து 5 பாயிண்ட்டு கிட்டக்க நாங்கள் அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா எப்போயுமே ப்ராஃபிட் எடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணணும். எங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து கிடச்சிச்சு. பிலோ 480 வந்து எங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கி உடனே வந்து பையிங் வந்து பண்ணோம். நாங்கள் பை பண்ணையில் டக்குன்னு ஒரு சின்ன டவுன் வந்துச்சு. அந்த டவுனில் நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா 3 லாட் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். 3 லாட் வரைக்கும் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ரைஸ் ஆச்சு. இதில் நாங்கள் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆக்சிஸ் பேங்க்ன்றனால பேங்க் நிஃப்டியும் சேர்த்து அப்சர்வ் பண்ணோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓப்பனிங்லே வந்து நல்ல ரைசிங்கு. 24,000 ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக மூவ் பண்ணி அந்த ரேஞ்சிலே ரொம்ப நேரமாக இப்போ ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து 10:00 கிட்டக்க வந்துருச்சு. இது ஒரு செட்டில் ஆகிற நேரம் அப்படின்றதுனால இப்போதைக்கு பொசிஷன் வந்து நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். கரெக்டாக அந்த 485 ரேஞ்சிலேயே ரொம்ப நேரமாக ட்ரேட் ஆகுது. ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த 11 ருபீஸ்லேயே வந்து ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இப்போ வந்து 3 லாட்டையும் கொடுத்துடலாம். ஆல்ரெடி 1 லாட் கொடுத்தாச்சு, இன்னும் 2 லாட்டுன்றனால அந்த 2 லாட்டையும் செல் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 3 லாட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செல் பண்ணி 11.17. ஸோ இது ஆவரேஜில் கவர் ஆயிருக்கு. ஸோ அதனால் 17ல் வந்து காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரேட் தான். லாட்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னால் அது மேக்ஸிமம் மூவ்மெண்ட் எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 4லேருந்து 5 பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் மூவ்மெண்ட்டு. எப்போயாச்சும் ஹெவியாக நியூஸ் வந்துச்சுன்னா தான் வந்து எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி பெரிய மூவ்மெண்ட்டு தரும். இல்லாட்டினா மூவ்மெண்ட் இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் மூவ்மெண்ட்டு தான் வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய டார்கெட் எப்பையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம்னா தான் வந்து நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை மாற்றிக்கணும். நாங்கள் அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருப்போம். ஸோ ட்ரெண்டிலிருந்து அப்டேட் ஆகிட்டே இருந்தோன்னா நம்மளால் வந்துட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரிஸ் எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டிகாண்டக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.